गुरुभ्यो नमः। विवेक चूडामणि 457 श्लोक आरंभिक्कणम। 456 अदोड संबंधपट्टदा आरंभिच्चु सेर्त्तु सोल्रेन्। ஏற்கனவே சொன்னதுதான், நஹி பிரபுத்தா பிரதிபாச தேஹே தேஹோபயோகிநபிச்ச பிரபஞ்சே கரோதி அஹந்தாம் மமதாம் இதந்தாம் கிந்து ஸ்வயம் திஷ்டதி ஜாகரேண. தத்துவஜானிக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும். யாரு தத்துவஜானிங்கிறத? முதல்ல அஜ்ஞானியாக இருந்த நிலையிலே இவன் எந்த விஷயங்களை பார்க்கறானோ, எப்படி விவகாரங்கள் பண்றானோ, இதெல்லாம் வந்து தத்துவஜானம் வந்த பிற்பாடு அவன் எப்படி பார்க்கறான்னு சொன்னா, சொப்பனத்திலேருந்து முழித்து கொண்டவன் எப்படி சொப்பனத்தை பத்தி நினைக்கிறானோ அதே மாதிரி. இப்ப சொப்னத்துல அவன் எத்தனையோ பார்த்திருப்பான். அவன் வந்து இப்ப மனுஷனா இப்ப இருந்தாலும் சொப்னத்துல அவன் வந்து ஒரு பறவையாகவோ, ஒரு மிருகமாகவோ, புலியாகவோ, சிங்கமாகவோ, கஜமாகவோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எல்லாம் பார்த்துட்டு முழிச்சு விடுவான். முழிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை ஞாபகம் வர கூட வரலாம். எல்லா சொப்னமும் ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா சில விஷயங்கள் சொப்னத்தை பார்த்தது ஞாபகம் கூட வரலாம். ஆனா ஞாபகம் வந்தாலும் அவன் அதை வாஸ்தவன்னு நினைச்சுக்கணும், நினைக்கவே மாட்டான். அதை பத்தி ஒன்றும் அவனுக்கு கவலையே இருக்காது. சொப்னத்துல அவன் எதெல்லாம் பார்த்தானோ அதை பத்தி ஒன்றும் கவலை இருக்காது. பாட்டுக்கு முடிச்சுட்டு இருப்பான், ஞாபகம் வந்தா அது பாட்டுக்கு வந்துட்டு போறது அப்படி இருப்பான் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றது, கிந்து ஸ்வயம் திஷ்டதி ஜாகரேனானு. அடுத்த ஸ்லோகத்திலையும் அதையே தான் கொஞ்சம் விவரிக்கிறார். நதஸ்ய மித்யார்த்த சவர்த்தனேச்சா ந சங்கிரஹா தத் ஜகதோபி திருஷ்டா தத்ரானுவர்த்திரு யதிச்சேத் மிருஷார்த்தே ந நித்ரையா முக்த இது இஷ்யதே த்ருவம். இப்ப சொப்னத்துல அவன் பார்த்தானே, சொப்னத்துல அவன் பார்த்த விஷயங்களை தப்பு அப்படின்னு நிரூபணம் பண்ணானா அவன் பிரவர்த்திக்க மாட்டானா, முழிச்சுண்டுவான். இது என்ன, நம்ம வந்து அதை பார்த்ததெல்லாம் தப்பு, அது பொய் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமா? என்ன சொப்பனத்துல பார்த்துதான் அப்படிதான் இருக்கும். இதை புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால அது மித்யாபூதம், தவறானது அப்படின்னு சாதிக்கணும்னு அவன் பிரவர்த்திக்க மாட்டான். அதே சமயத்துல அது ரொம்ப சரி, சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், அவசியம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். சொப்னம் பார்த்தது சொப்னத்தோட முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஞாபகம் வந்தாலும் கூட அதை அவன் பொருட்படுத்தவே மாட்டான். நதத்ர அனுவர்த்திஹி, அதான் ஜெகத். அவன் சொப்னத்துல எந்த ஒரு ஜெகத்தை பார்த்தானோ அந்த ஜெகத்தை வாஸ்தவம் தான், அது அப்படிதான் நான் பண்ணினெல்லாம் அப்ப பார்த்ததெல்லாம் எல்லாம் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லவே மாட்டான். ஒரு சமயம் அப்படி சொன்ன ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அவன் இன்னும் முழிச்சுக்கலேன்னு அர்த்தம். சொப்னத்திலேயே தான் பார்த்ததை சொப்னத்துலதான் அவன் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர முழிச்சுட்டு இருக்கும் சத்தியம் சொல்லவே முடியாது. அவன் பாட்டுக்கு வாயால சொல்றான், எல்லாருக்கும் காதல விழுதுன்னு சொன்னா அவன் முழிச்சுக்கல, சொப்னத்திலேயே உளர்றான்னு அர்த்தம். எதிச்சேன்னு மிருஷார்த்தே, ஒரு சமயம் அனுவர்த்தி இருந்தது அந்த பொய்யான சொப்னத்துல பார்க்கும் விஷயத்தை அவன் நிஜம்னு சொல்லி ரொம்ப ஆக்ரகமா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, நித்ரையா முக்தா இதீஷ்யதே துவம். அவன் இன்னும் தூக்கம் கலையில தூக்கத்திலே இருந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. இந்த திருஷ்டாந்தத்தை போல ஜீவன் முக்தான் பார்க்கணும். தத்வத் பரே பிரம்மணி வர்த்தமான ததாத்மனா திஷ்டதி நான்ய தீக்ஷதே மிருதிர் யதா ஸ்வப்ன விலோகிதார்த்தே ததா விதஹா பிராசன மோசனாலும். தத்வத், இந்த உதாகரணத்தை போல, அதாவது சொப்னத்திலேருந்து ஒழித்து கொண்டவன நம்ம திருஷ்டாந்தமா காண்பித்தோமே அதே மாதிரி, பரே பிரம்மணி வர்த்தமான இந்த ஜீவன் முக்தன் இருக்கானே தத்துவஜானி, அவன் அந்த பரபிரம்மத்திலேயே இருந்துட்டு இருக்கானான். அவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னை பிரம்மஸ்வரூபமா தான் பாக்குறான். ததாத்மனா திஷ்டதி, சத்னா பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அந்நத்து ஈக்ஷதே, பிரம்மத்தை தவிர்த்து வேறானது எதையுமே அவன் பார்க்கறது இல்லை. அவனுக்கு ஒரு சில சமயம் திடீர்னு தியானம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் சிலது ஞாபகத்துக்கு வந்தாலும் வரலாம். எப்படி முழிச்சுண்டவனுக்கு சொப்னத்துல பார்த்தது சில விஷயம் ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி எதேச்சையா வரலாம். ஸ்மிருதிர் யதா ஸ்வப்ன விலோகிதார்த்தே
உய்த்துக்கொண்டவனுக்கு சொப்பனம் பார்த்தோமே அப்படின்னு ஒரு ஞாபகம் வரா மாதிரி இவனுக்கும் அஜ்ஞான நிலையில நான் அப்படி இருந்தேனே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்துடலாம், வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வந்தா ஒண்ணும் அதனால இவனுக்கு நஷ்டம் இல்லை. ததா விதா பிராசனமோச்சனாதோ, அத மாதிரி அந்த ஞாபகத்துல வச்சுட்டு பேசலாம், சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணலாம். ஆனா அது எதையுமே இவன் வாஸ்தவம்னு எடுத்துக்கிறது. ஜீவன் முக்தன் தன்னுடைய பழைய ஞாபகத்திலே சில பேரை பார்த்தா நீங்க சௌக்கியமா இருக்கலான்னு கேட்கலாம், இவனுக்கு எப்படி இவனை பத்தி ஞாபகம் வந்தது, இவன் தான் பிரம்மஜானியாச்சே பிரம்மத்தை தவிர்த்து ஒண்ணு இவனுக்கு தெரியப்படாதே அப்படின்னு கேட்க முடியாது. நம்ம அவனுக்கு அந்த பழைய ஞாபகத்துல வரலாம். அதுக்கு முழிச்சுண்டவனுக்கு சொப்பன ஞாபகத்துக்கு வரா மாதிரி அப்படின்னு விட்டார். இவனும் சாப்பிட்றானே, இவன் தான் ஸ்நானம் பண்றான் எல்லாம் பண்றானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் பண்றான், அவனுக்கு ஞாபகம் வருது அதெல்லாம் பண்றான், அவ்வளவுதான் பண்ற மாதிரி ஞாபகம் வருது. ஆனா அது எதையுமே அவன் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான். இதுதான் ஜீவன் முக்தனுடைய விசேஷம். சில பேர் என்ன சொல்லுவா, பிராரப்த கர்மா அதனால அவனும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு. ஆனா இந்த கிரந்தத்துல பிராரப்த கர்மாங்கிறது அவனுடைய அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு பிராரப்த கர்மாவும் இல்லை. பிராரப்த கர்மான்னு எதுக்காக சொல்றது அப்படின்னு கேட்டா, இப்ப மத்தவாள்லாம் இருக்காளே அவ வந்து கேப்பா, ஜீவன் முக்தன் தானே இவன், எல்லாமே பிரம்மன் தானே இவனுக்கு, எதுக்காக அவனுக்கு பிக்ஷ, இவன் எதுக்காக சாப்பிடணும், இவன் எதுக்காக ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு அவ தன்னுடைய புத்திக்கு தகுந்தாப்புல கேள்வி எல்லாம் கேட்பான். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றதுக்காகத்தான் பிராரப்த கர்மான்னு சொல்றதே தவிர்த்து வாஸ்தவத்துல இல்லே அப்படிங்கறதே இங்க சொல்றார். அதாவது பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா பிராரப்தம் இல்லை, எல்லாரோடும் விவகாரம் பண்ணக்கூடிய அந்த நிலையிலே அந்த திருஷ்டியில நம்ம பார்த்தோம்னா பிராரப்தம் சொல்லணும், அதுதான் அதுக்கு சமாதானம். இதை சொல்றார், கர்மணா நிர்மித்தோ தேகா பிராரப்தம் தஸ்ய கல்பியதாம் அனாதேகே ஆத்மனோ யுக்தம் நைவாத்மா கர்ம நிர்மிதா. ஆத்மாவுக்கு பிராரப்தமாவது எப்படி, ஆத்மாவுக்கு பிராரப்தம் வரும், பிராரப்த கர்மாவுக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம், இந்த கர்மாவால பிராரப்த கர்மாவால என்ன வந்தது, இந்த சரீரம் ஏற்பட்டது, இந்த சரீரம் வரத்துக்கு பிராரப்த கர்மா ஒரு காரணமா இருந்ததுன்னு சொன்னா அந்த கர்மா அந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டது. யாருக்கு இந்த பிராரப்த கர்மா, இந்த சரீரத்துக்கு பிராரப்த கர்மா, அதனால இந்த சரீரம் வந்து அந்த பிராரப்த கர்மாவால வர வேண்டிய சுகம் துக்கம் போக்குவரத்து அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு வேணா சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லலே. ஆனா இந்த தத்துவஜானி பார்த்த அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அவன் காண்கிற அந்த தத்துவம் ஆத்ம தத்துவம், அது பிராரப்தத்தினாலேயா வந்திருக்கு, அதுக்கும் பிராரப்தத்துக்கும் என்ன சம்பந்தம், அதனால என்ன அனாதேகே ஆத்மனோ யுக்தம், அனாதியான அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராரப்த கர்மா வரவே முடியாது. அதனாலே நைவாத்மா கர்ம நிர்மிதா, அந்த ஆத்மா கர்மாவால உண்டானதுன்னு சொல்ல முடியாதே. ஆகையாலே ஆத்மாவுக்கு பிராரப்தம் கிடையாது. அவன் எப்போ ஆத்ம திருஷ்டியா இருக்கிறானோ அந்த சமயத்துல அவன் பிராரப்தம் கூட அவன் கண்ணுக்கு தெரியாது. ஏன் ஆத்மாவுக்கே அந்த பிராரப்த கர்மா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா, ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு கேளுங்க. அஜோ நித்ய இதிப்ரூதே ஸ்ருதிரேஷாத் வமூகவாக் ததாத்மனா திஷ்டதோஸ்ய குத பிராரப்த கல்பனா. அதாவது ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இது என்ன சொல்றதுன்னா, அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராண நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, கடோபனிஷத்து சொல்றது இதே பகவத்கீதையிலையும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆத்மஸ்வரூபம் வந்து அஜஹா, ஜன்மா இல்லாதது, பிறக்காதது, நித்யா அழிவில்லாதது, எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது, சரீரம் அழியும் ஆனா ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லையா. அப்போ அந்த சரீரத்துக்கு உண்டான அந்த பிராரப்த கர்மம் சரீரத்தோடு சேர்ந்ததுன்னு சொல்லலாம், ஆத்மாவை சேர்ந்ததுன்னு என்னமா சொல்ல முடியும், ஸ்ருதி இருக்கே அது பொய்ய சொல்லாது, அமோக வாக் அது பொய்யான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்காது, அது சொன்னால் சரியா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தத்துவஜானி வந்து ஆத்மஸ்வரூபமாகவே இருந்துட்டு இருக்கானே இவனுக்கு ஏது பிராரப்தம், ததாத்மனா திஷ்டதா அஸ்ய இந்த ஆத்மஜானிக்கு குத பிராரப்த கல்பனா, இதுக்கு ஏன் பிராரப்தம் எப்படி வரும்,
प्रारब्धं सिद्ध्यति तदा यदा देह आत्मना स्थितिः இவனுக்கு பிராரப்தம் எப்ப சொல்லலாம் தெரியுமா? இந்த பிராரப்த கர்மாவால வந்த இந்த சரீரத்தோடு இவன் எப்ப சேருவனோ, இந்த சரீரத்திலே நான்கிற பாவம் எப்போ இந்த ஆத்மாவுக்கு வருமோ அப்பதான் இவனுக்கு பிராரப்தத்தோட சம்பந்தம். சரீரத்தோட சம்பந்தம் இல்லாமல் இவன் வெறும் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும்போது பிராரப்தத்துக்கும் இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக பிராரப்தத்தினால வந்தது சரீரம், சரீரத்துல நான்கிற ஒரு சின்ன எண்ணம் இருக்கிற பரியந்தம் அவனுக்கு பிராரப்தம், ஜீவாத்மாவுக்கு பிராரப்த கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும். அது இல்லையன்னு சொன்னா பிராரப்தம் இல்லதான். பிராரப்தம் சித்தியதி ததா யதா தேகாத்மனா ஸ்திதி. இந்த என்ன கவனிக்கணும், இவன் முன்னாடி பிரம்மாத்மனா ஸ்திதி, பிரம்மஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கிறது, இதுதான் மோக்ஷ நிலை. தேகாத்மனா ஸ்திதி, இந்த தேகத்தோடு சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுங்கிறது இது சம்சாரியுடைய நிலை. அவன் தேகத்தோட சேர்ந்து நானே மனுஷியன், நானே பிராமணன், அது இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. தேகாத்ம பாவோ நைவேஷ்டா பிராரப்தம் தியஜியதாம் அசஹா. தேகாத்மனா இருக்கிறது முக்தனுக்கு வேணுமா? தேகமாக இருக்கணும்னு யாராவது ஆசைப்படுவாரா? முக்தன் நிச்சயமா ஆசைப்பட மாட்டான். அதனாலே இந்த தேகாத்ம பாவங்கிறது நமக்கு கிடையாது, சித்தாந்த சித்தமே இல்லை. அதனாலே ஆத்மாவுக்கு பிராரப்தம் அப்படிங்கிறத சொல்லாதெங்கோ அப்படின்னு. ஆத்மாவுக்கு பிராரப்தம் இல்லையே, ஜீவன் முக்தனுக்கு ஒரு பிராரப்தமும் கிடையாது. பிராரப்தம் தியஜதாம், அதை தியாகம் பண்ணணுங்கோ. பிராரப்த கர்மாவே ஒண்ணும் இல்லை, அதை தியாகம் பண்ணுங்கன்ட்டு. அத்த சரி, ஆத்மாவுக்கு வேண்டாம் சரீரத்துக்கு இருக்குன்னு நீங்க சொன்னே, அதை வச்சுக்கிறேனே, ஜீவன் முக்தனுடைய சரீரம் பிராரப்த கர்மாவால அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. யாருடைய பிராரப்தம்னா அந்த சரீரத்தினுடைய பிராரப்தம் சொல்லிப்போமே அப்படின்னா அதுவும் ஒரு பிரமதான். சரீரஸ்யாபி பிராரப்த கல்பனா பிராந்தி ரேவகி. சரீரத்துக்கு பிராரப்த கல்பனே, அதுவும் ஒரு பிரமதான். சரீரம் தன்னுடைய பிராரப்த கர்மாவால ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது கூட வாஸ்தவம் இல்லை, அது சரியில்லைன்ட்டார். ஏன்? சரீரம்ங்கிறது ஒண்ணு இருந்தா தானே அதுக்கு பிராரப்த கர்மா. இவன் எப்ப ஆத்மஸ்வரூபத்துல இருக்கானோ அப்ப சரீரங்கிறது சொப்னத்துல பார்த்த மாதிரி தானே, சொப்னத்துல பார்த்ததுக்கு பிராரப்த கர்மனை சொல்ல முடியுமா? அதுதான் சொல்றார், அத்யஸ்தஸ்ய குதஸ்தத்துவம் அசத்வஸ்ய குதோ ஜனிஹி அஜாதஸ்ய குதோ நாசஹ பிராரப்தம் அசத குதஹ. பிராரப்த கர்மா எதுக்கு வரும்? அந்த பிராரப்தத்தினாலே எது உண்டானதோ அதுக்கு, அது உண்டாயிருந்தா தானே அதுக்கு பிராரப்த கர்மா சொல்ல முடியும். அதுவே பொய்யானதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பிராரப்தம் சொல்றதுக்கு இருக்கு? இதுக்கு என்ன நம்ம திருஷ்டாந்தமா எடுத்துக்கலாம்னா, ஒரு கயத்துல பாம்பு ஒரு ஒருத்தருக்கு பிரமம் வந்து கொடுத்துன்னு வச்சுப்போம். அவனுக்கு என்ன தெரியுறது? இப்ப பாம்பு தெரியுறது. சாதாரணமா பாம்புன்னு சொன்ன உடனே அவன் பயந்து நடுங்கணும். ஆனா இந்த மகானுபாவம் என்ன பண்ணினா, ஒரு பெரிய கம்பு எடுத்துன்னு வந்து போட்டு அடிச்சுட்டான், நன்னா அடி அடின்னு அடிச்சுட்டான். அதை பாவம் பார்த்த பாம்பா. இப்ப நாம இப்படி சொல்லலாமா? பாவம் அந்த சர்ப்பத்தினுடைய பிராரப்த கர்மா, இவங்கிட்ட போய் அடி வாங்கிடுத்து அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அங்க பிராரப்தம் இல்லை, ஏன்னா அதுவே பொய்யானது. பாம்பே பொய்யான வஸ்து, அது ஒண்ணும் கர்மாவால உண்டாகல, அதுக்கு ஏது பிராரப்த கர்மா சொன்னா அது ஒரு பிரமையாதான் இருக்கணும். மற்ற இடத்துல இந்த பாம்பு எல்லாரையும் பயன்படுத்தும், ஆனா இந்த இவங்கிட்ட வந்து அந்த பாம்பு அடி வாங்கிடுத்து அது பிராரப்தம் பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இருந்தா தானே பாம்புன்னு அங்க இல்லையே, இவனா ஏமாந்து போய் பாம்புன்னு சொல்லிட்டு அதை அடிச்சான்னா என்ன பண்றது? அதனால அத்தியஸ்தமாக இருக்கு காந்தியில தெரியக்கூடியது, அது குத சத்துவம், அது எப்படி வாஸ்தவமாகும்? எது வாஸ்தவம் இல்லையோ அது எப்படி உண்டானதுன்னு சொல்லலாம். அதனுடைய உற்பத்தி மாத்திரம் வாஸ்தவமா எப்படி இருக்க முடியும்? அசத்வச குதோ ஜனிஹி, அந்த பாம்பு அந்த குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இல்லாத பாம்பு எப்படி குட்டி போட முடியும்? அஜாதஸ்ய குதோ நாசஹா, இல்லையே பாம்பு இருந்தது இப்போ அது வந்து அழிஞ்சு படுத்து அப்படின்னு சொன்னா இருந்தாதானே அழிஞ்சு போடுது, பிறந்தாதானே மரணம், ஜாதஸ்தே துருவவர்த்தியோ, இறந்தாதானே மரணம் வரும். அதனாலே இப்படி இல்லாத இந்த சரீரத்துக்கு கூட பிராரப்தாங்கிறது கிடையாது. அப்ப எதுக்காக இந்த பிராரப்தம் பிராரப்தம்னு ஒரு பேரே இந்த வார்த்தையையும் வேதாந்தத்துல உபயோகப்படுத்துறா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், ஞானேன அஜ்ஞான காரியஸ்ய சமூலஸ்ய லயோயதி
तिष्ठत्ययं कथं देहे इति शंकावतो जडान् समाधातुं बाह्य दृष्ट्या प्रारब्धं वदति श्रुतिः। இந்த வார்த்தையை ஸ்ருதி உபயோகம் பண்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டா, சில பேர் இங்க இருக்காளாம் இந்த லோகத்துல, அவ சில கேள்விகள் கேட்டா அவ வாயை அடைக்கிறதுக்காக இந்த பிராரம்பம் சொல்றா. அவ என்ன கேக்குறாளா, இவனை தத்துவஜானின்னு சொல்றியோனோ, தத்துவஜானினா ஞானம் வந்தாதானே இவன் தத்துவஜானி, ஞானம் வந்தா இவனுடைய அஜ்ஞானம் போகத்தானே போகும், அஜ்ஞானம் இருக்க முடியாதோ இல்லையோ, அஜ்ஞானங்கிறது போயிடுத்துன்னு சொன்னா அஜ்ஞானத்தினுடைய காரியமான இந்த சமஸ்த பிரபஞ்சமும் அவனை பொறுத்தவரையில் அழிஞ்சு போயிடும் இல்லையா, போய்தானே ஆகணும். யானேன அஜ்ஞான காரியசிய சமூலசிய லயோ எதி, அப்படி இந்த ஜீவ இந்த முக்தனுக்கு அவனுடைய அஜ்ஞானம் அஜ்ஞானத்தால தெரியக்கூடிய எல்லா விஷயமும் லயத்தை அடைஞ்சுடுத்துங்கிறது வாஸ்தவமானால், இவன் எதிர்த்தாபல நிக்கிறானே தேகத்தோடு, எப்படி எப்படி நிக்கிறான், எப்படி இவன் விவகாரம் பண்றான், திஷ்டத்யம் கதம் தேகே, எப்படி இந்த தேகத்துல இருந்துட்டு இருக்கான், அது ஒண்ணு அழிஞ்சு போயிருக்கணும் இப்ப உடனே. இது சங்காவத்தோ ஜடான், இப்படி சில ஜடங்கள் இருக்கா இந்த லோகத்துல, ஜடம்னு சொல்லி திட்டுறா இருப்பான் இந்த மந்த புத்திகள், அவளுக்கு விஷயம் தெரியாது, அதனால இவன் எப்படி நிக்கிறான், ஜானியை பத்தி அவளால ஜானினே புரிஞ்சுக்க முடியாது, ஜானிய புரிய புரிய புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லைன்னு விட்டுருங்களேன், ஞானிக்கு அதனால ஒண்ணும் இல்லை, மானாப்ப மானையோ துல்லியான்னு சொல்லியிருக்கு, இவன் ஞானி இல்லேன்னு நிரூபணம் பண்றதுக்கு அவன் இப்படி பண்ணுவனா. ஒரு கதை சொல்வார் ஒரு வாத்தியார், ஒரு பெரிய ஈஸ்வர பக்தன் இருந்தான், அந்த பக்தனுக்கு ஒரு நாஸ்திகன் ரொம்ப ஃப்ரெண்டு, இவன் ஆஸ்திகன் பரம ஆஸ்திகன், ஆனா இவனுடைய மித்திரன் சிநேகிதன் வந்து நாஸ்திகன், இவன் பூஜை எல்லாம் பண்ணி அந்த பக்தியாலே சுவாமியை சந்தோஷப்படுத்தி சுவாமி பிரசன்னமானாராம், இவனுக்கு தரிசனம் கொடுத்தார், தரிசனம் கொடுத்த உடனே ஏதாவது வரம் கேளுன்னா அந்த பக்தன் சொல்றான், எனக்கு வேற ஒன்றும் வர வேண்டாம், ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க இருக்கணும், இந்த தரிசனம் கொடுக்கணும், பக்கத்தாத்துல எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கான், அவன் அழைச்சனை வந்து காமிக்கிறேன், அவன் சுவாமி இல்லை அப்படிங்கிறான், இப்ப இருக்காருங்கிறத நேரம் பார்த்துட்டான்னா அப்புறம் அந்த சொல்றதை விட்டுடுவான் இல்லையா, இல்லேன்னு சொல்றத, அதனால அவனை நம்பிக்கை அவனுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், சுவாமி நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். அவர் சொன்னா, நான் நிக்கிறத பத்தி இல்ல, சுவாமி சொல்றாராம் பக்தன் கிட்ட, அப்பா நீ சொன்னதுக்காக நான் இங்க பத்து நிமிஷம் நிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லை, ஆனா நீ சொன்னது நடக்கும்னு சொல்ல முடியாது, அவன் என்னை பார்த்துட்டு சுவாமின்னு நம்புவான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவன் தன்னுடைய இவனை அழைச்சுன்னு கொண்டு அழைச்சுன்னு வந்தானா நண்பனை வந்து அவன் பார்த்து சொல்றான், இது சுவாமியா, கண்ணுக்கு தெரியுறதே, இதோ நிக்கிறாரே கையங்காலெல்லாம் தெரியுறதே, இது ஒன்றும் சாமி இல்லைப்போ, நம்மளை போல யாரோ இதோ நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானான். அப்ப என்னாச்சு, முன்னாடி இவன் சொல்லின்றனா கண்ணுக்கு தெரியாத சுவாமியை எப்படி இருக்குன்னு ஒத்துக்க முடியும், கண்ணுக்கே தெரியலையே அது இருக்குங்கிறது ஒரு பிரமாணமும் இல்லையே, எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்டுட்டு இருந்தானா, இப்ப நேர கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியறத எப்படி சுவாமின்னு ஒத்துக்க முடியும்னு கேக்குறான். ஆஹ், எப்படியா இருந்தாலும் நாஸ்திகனாக இருக்கிறவன் ஒத்துக்க முடியாதுன்னா ஒத்துக்க முடியாதுதான், அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப சாமி விட்டுட வேண்டியதான். அத போல இந்த ஜடங்கள் சில பேர் இருக்காள், இவ வந்து தத்துவஜானிய பத்தி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா தத்துவஜானம் அவளுக்கும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு இவா வருவா, அப்போ எப்படி வரும், எப்படி வந்ததுன்னு கேட்டா, அப்பா அதுதான்ப்பா பிராரம்பகருமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சமாதானம் சொல்றதுக்காக வந்துட்டான். சமாதானம் பாஹ்ய திருஷ்டியா பிராரப்தம் வததி ஸ்ருதி, அவளை அவ சந்தேகப்பட்டுட்டு எல்லாரையும் கெடுப்பா, அதுக்காக பிராரப்தகர்மான்னு ஒன்னு வச்சு, ஆமா அந்த பிராரப்தத்தால கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து தத்துவஜானி ஜீவன் முக்தரா இருந்து விவகாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். நது தேகாதி சத்தியத்துவ போதனாய விபஷ்டிதாம் எதஸ்ருதேர் அபிப்பிராய பரமார்த்தைக்கு கோச்சரா, அந்த பிராரப்தத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு அந்த பிராரப்தத்தினாலே அந்த ஜீவன் முக்தனுக்கும் வாஸ்தவமாவே பழையபடிக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த சம்சாரம் கூடவே வரும், எல்லா விவகாரமும் பழையபடிக்கு வரும்னு சொல்றதுக்காக அந்த ஸ்ருதி வந்ததுங்கிறது இல்லை, ஏன்னா அந்த ஸ்ருதியுடைய பரமதாத்பரம் என்னன்னு சொன்னா பரமார்த்த தத்துவத்தை காண்பிச்சு கொடுக்கறது,
அதை தெரிந்து கொண்டவன் இந்த முக்தன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் அந்த ஸ்ருதி வந்ததே தவிர, இவன் என்னெல்லாம் வேலை செய்யறானோ அந்த வேலையெல்லாம் அவன் சத்தியம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கூட நம்மளை போலவே அந்த தேகாதிகள்ல ஒரு ஆத்மபாவம் இருக்கு, அதெல்லாமே வாஸ்தவம்னு அவன் நினைக்கிறான் எல்லாம் சொல்றதுக்காக அது வரவே இருக்கு. அதனாலே அந்த ஆனந்த் இந்த அவன் வந்து ஜீவன் முக்தன்னா முக்தன்தான், அவனுக்கும் பிரபஞ்சம் கிடையாது, அவனுக்கும் பிராரப்த கர்மான்னு ஒன்னு கிடையாதுதான். ஆனா நம்ம லோக விவகாரத்தினுடைய திருஷ்டியில பார்க்கும்போது பிராரப்த கர்மா இருக்கு, அதனால அவர் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்றாருன்னு சொல்லணும். அவன் எப்படி இருக்கான் வாஸ்தவத்திலே, அவன் தன்னை அவனை பத்தி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஜீவன் முக்தன்கிட்ட கேட்டு விடலாம், உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த சௌக்கியமா இருக்கா, சுகம் துக்கங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா எப்பவும் ஆனந்தமா இருக்கீங்க, ஏகப்பட்ட கஷ்டமான கொசுக்கடி இசுக்கடி அதெல்லாம் உட்கார்ந்து இருந்தாலும் ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லுவான். உபனிஷத்துல ரசோவைசா ரசகிருஹியவாயன் லப்துவா ஆனந்தி பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அதுக்கு பாஷ்யம் எழுதுருச்சு. பாஷ்யக்காரால் சொல்ற எத்தனையோ பேரை நாம பாக்குறோம், நல்ல ஜானிகள் சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை, உபகரணம் ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ இருந்துட்டு இருக்கா, காட்டுல இருந்துட்டு இருக்கா. வாஸ்தவமா சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா நிறைய போகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வச்சு நல்ல வீடு வாசல் அப்படி இருந்தா தானே அவன் சௌக்கியமா இருக்க முடியும், பணம் காசு எல்லாம் இருந்தாக்க. அப்ப இதெல்லாம் இந்த சௌக்கியத்தை அனுபவிச்சவா அந்த மாதிரி ஒரு ஞானிய பார்த்தா என்ன நினைப்பா, பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைப்பா. ஆனா அந்த ஞானிகளுக்கு இவா கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஞானம் இல்லாம கஷ்டப்படுறாளேன்னு. அந்த ஞானி ஆனந்தமா இருக்கானா, இவாளை விட ஜாஸ்தி ஆனந்தமா இருக்கும். அந்த ஞானியாக இருக்கிறவன் இந்த உபகரணங்கள்லாம் போகோபகரணங்கள் சம்பந்தமா இருக்காளே அப்பேற்பட்டவாளை விட ரொம்ப சாந்தமாகவும் ரொம்ப ஆனந்தத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கானே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவனுடைய ஆத்மஸ்வரூபமே அந்த ஆனந்தம் அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது. ரசோவைசா அந்த ரசத்தை எப்போதும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கு. இவாள்லாம் வெளியிலேருந்து ரசம் வரணும்னு ஆசைப்பட்டு ஆனந்தத்துக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் இதனால வரும் அதனால வரும்னு சொல்லி சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு பாஷ்யக்காரர். அதனால அவனுடைய திருஷ்டியில பார்க்கும்போது அந்த ஆத்மஸ்வரூபம் சுத்தி சொல்லி கொடுக்கறது எப்படிங்கிறத சொல்றார். பரிபூர்ணம் அநாத்யந்தம் அப்ரமேயம் அவிக்ரியம் ஏகமேவ அத்வயம் பிரம்மா நேக நானாஸ்தி கிஞ்சன். பரிபூர்ணம் எங்கும் நிறைந்தது, இங்கே அங்கே அப்படின்னு தேச ஒரு தேச விசேஷத்துல இல்லை, தேச பரிச்சேதம் இல்லாதது. அநாத்யந்தம் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, இந்த காலத்துல அது வந்தது அப்புறம் போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிலாம் கிடையாது. அப்ரமேயம் பிரமாணத்தினால அறியப்படும் விஷயம் இல்லை, பிரமாணம் வேற, அது இந்த பிரமாணம் பிரமேயத்தை தான் தெரிவிக்க முடியுமே தவிர இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்க முடியாது அந்த பிரமாணத்தினாலே, இது தானே பிரகாசிக்க கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்லும். அவிக்ரியம் எந்த விதமான விகாரம் பரிணாமமும் இல்லாதது, ஏகம் ஒரே வஸ்து அது, ஏவ ஏகம் ஏவ ஏவனா இதை போல இதுக்கு சமானமா வேற இன்னொன்னு கிடையாது. அத்வயம் அப்படின்னு சொன்னா இதை தவிர்த்த எதுவுமே கிடையாது. இந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்னு மூணு சொல்லுவான், இந்த பேதத்தை காண்பிச்சோம்னா இந்த பேதம் இல்லாதது எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரம் எத்தனை மரம் இருக்கு, ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, ஏகம் ஒரு மரம் இதுக்கு. ஆனா அந்த மரத்துல எத்தனை கிளைகள், ஒரே ஒரு கிளை தான் சொல்லக்கூடாது. இப்ப அந்த ஒரே மரத்துல ஏகப்பட்ட கிளைகள் இருக்கு இல்லையா, இந்த கிளைகள் வேற அந்த கிளைகள் வேற தானே, கிளைகள் மாத்திரமா இருக்கு, அந்த கிளைகள்ல இலைகள்லாம் இருக்கா இல்லையா, பத்திரங்கள் இலைகள் இருக்கு, இலையும் கிளையும் ஒன்னா வேறையா, வேற. அந்த இலைக்கு நடுப்புற வந்து ஒரு புஷ்பம் வருதே பூ, அது என்னது, இலையும் புஷ்பமும் ஒண்ணுமா, ஒன்னா வேறையா, வேற. அந்த புஷ்பத்துல இருந்து அப்புறம் ஒரு காய் வருது பழம் வருது எல்லாம் வருது, அது என்னது, அதுவும் களை எல்லாம் ஒன்னா வேறையா, எத்தனை வேற இருக்கு. இப்ப ஒரே மரம், அந்த அந்த மரத்துக்குள்ள எத்தனை வித்தியாசங்கள், களை என்ன, இலை என்ன, புஷ்பம் என்ன, காய் என்ன,
இப்படி ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரே மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவாந்தர வித்தியாசம். இது ஸ்வகத பேதம்னு சொல்லுவோம். நாம சொல்லக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபத்துல அப்பேற்பட்ட ஸ்வகத பேதம் கிடையாது, அதுக்காக ஏகம்னு சொல்றோம். ஏவ அப்படின்னு சஜாத்திய பேதம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாம சொன்னோமே இந்த ஒரு மரம், இதே மாதிரி மரங்கள் மத்த இடத்துல இன்னொன்று இருக்கு. எங்காத்துல இது ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, ஆனா பக்கத்துல இன்னும் உலகத்திலே இது ஒரே ஒரு மரம் தான்ங்கிறது இல்லை, நிறைய மரங்கள் இருக்கு. சஜாத்தியம் இது, இந்த மரத்துக்கு அந்த இன்னொரு மரங்கிறது சமான ஜாத்தியை கொண்டது. அந்த மாதிரி பல மரங்கள் இருக்கும். அந்த மாதிரி இங்க பிரம்மத்துக்கு அநேக பிரம்மங்கள், இந்த ஊருக்கு ஒரு பிரம்மம் அந்த ஊருக்கு ஒரு பிரம்மங்கிறது இல்லை. அதனாலே சஜாத்திய பிரம்ம ரஹிதம். அதே மாதிரி எங்காத்துல ஒரே ஒரு மரம் தான் இருக்குன்னு சொல்லும் போது மரத்தை தவிர்த்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கூடாது. அந்த மரம் இருக்கு, மரத்து மரம் எங்க இருக்கோ அங்க பூமி இருக்கு, அதுக்கு விடுறதுக்கு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை விடுறதுக்கு பாத்திரங்கள் இருக்கு, மரத்தை தவிர்த்து நிறைய இருக்கு, வீடு இருக்கு, இவன் இருக்கான் அவன் இருக்கான் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் மரத்துக்கு விஜாத்தியம். அத மாதிரி பிரம்மத்தை தவிர்த்து பிரபஞ்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இதுதான் விஜாத்தியம் இருக்கான்னு கேட்டா இல்லை. இந்த பிரம்மத்தை பாக்குறவனுக்கு பிரம்மந்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் பிரம்மான்னு சொல்லுவா. இந்த மாதிரி லோகத்துல ஒரு வஸ்துவையும் பார்க்க முடியாது. அதனாலதான் இதுக்கு விபரீதமான திருஷ்டாந்தத்தை கொடுத்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது. இது பிரம்மஸ்வரூபத்தை வேற வழி இல்லை. அப்பேற்பட்டது அது நேக நானா அஸ்தி கிஞ்சனா. இந்த ஆத்மஸ்வரூபத்துல ஏதுங்கிறது துளி கூட கிடையாது. சத்கனம் சித்கனம் நித்தியம் ஆனந்த கணம் அக்ரியம் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா நேக நானா அஸ்தி கிஞ்சன. இன்னும் ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்துல திருப்பி இதை திருப்பி இதே வரும், நேக நானா அஸ்தி கிஞ்சனான்னு. சத்கனம் இங்க கனங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இதுக்கு வேறு கலப்பு இதோட வேற எந்த கலப்பும் இல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்காக. இப்போ அயோகனஹா கனமான, அதாவது இப்படி வச்சுக்கோங்களே தங்கக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது உப்பு கட்டின்னு வச்சுப்போம். இத ஸ்ருதியே சொல்லியிருக்கு, இது எல்லாமே சொல்லியிருக்கு. உப்பு கட்டின்னு சொன்னா அந்த உப்புல அந்த கட்டியில ஆரம்பம் மேல கீழே எல்லாம் உள்ள வெளியில எல்லாம் உப்பா தானே இருக்கும். இல்லையே நடுப்புற கொஞ்சம் கொஞ்சம் துதுப்பு வேற இதெல்லாம் கலந்துருக்குமா, சித்தமா கலந்துருக்காது, அதுல வேற கலப்பே இல்லை. அததான் கட்டின்னு சொல்றோம், உப்பு கட்டிங்கிறது. அதே மாதிரி தங்க கட்டி அப்படின்னு சொன்னா அந்த தங்கத்துல வேற எந்த கலப்பும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் வேற தாமரம் கலந்துருக்குன்னு சொன்னா அத வரும் ஸ்வர்ண கனஹான்னு சொல்லப்படாது. அந்த மாதிரி சத்கனஹா சித்கனஹா ஆனந்த கனஹா அப்படின்னு இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும் போது அந்த சத்துல கொஞ்சம் கூட பொய்யான அம்சம் கலப்படம் இல்லாதது, ஜடாம்ச கலப்படம் இல்லாதது, துக்காம்ச கலப்படம் இல்லாதது அப்படிங்கறத தெரிவிக்கிறதா. சத்கனம் சித்கனம் நித்யம் ஆனந்த கனம் அக்ரியம் எந்த ஒரு கிரியையும் இல்லை. ஏகமேவாத்வயம் பிரம்மா நேக நானா அஸ்தி கிஞ்சனம். இதுவாக்கம் அந்த ஜீவன் முக்தன் தன்னை பார்க்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இப்படியாக்கம் இருக்கு. பிரத்யக் ஏகரசம் பூர்ணம் அனந்தம் சர்வத்தோமுகம் ஏகமேவாத்வதீயம் பிரம்மா ஏகமேவாத்வயம் பிரம்மா நேக நானா அஸ்தி கிஞ்சனா. இவன் பார்க்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கே பிரத்யக்னா ஆத்மான்னு வச்சுருந்தோம். இப்ப சத்கனம் சித்கனம் இப்படி எல்லாம் சொன்னதே சொல்லி இது ஏதோ தன்னை காட்டிலும் வேற இல்லை. இதுதான் எல்லா இடத்துலயும் ஆத்மா, எல்லாருக்கும் ஆத்மா, இதுதான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கு. எல்லாருக்கும் வியாபியா எல்லா இடத்துலயும் இதா இருக்கு. ஏக ரசம் பூர்ணம் அனந்தம். ஏக ரசம்னு சொன்னா அதுல வேற ஒரு கலப்பு இல்லாதது, பூர்ணம்னா எங்கும் நிறைந்தது, அனந்தம் நாசம் இல்லாதது, சர்வத்தோமுகம் எல்லாத்துக்கும் இதுதான் ஆத்மான்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இதேதான் இருக்கு. ஏகமேவ அத்வயம் பிரம்மா ஏற்கனவே சொன்ன அர்த்தம்தான். நேக நானா அஸ்தி கிஞ்சனா, இதுல கொஞ்சம் கூட வித்தியாசம் பேதமே கிடையாது. அஹேயம் அனுபாதேயம் அநாதேயம் அநாசிரயம் ஏகமேவ அத்வயம் பிரம்மா நேக நானா அஸ்தி கிஞ்சனா. அஹேயம் ஹேயம் உபாதேயம்னா என்னங்கிறது பார்க்கும். சில வஸ்துக்களை நம்ம பார்த்த உடனே ஓ இதை நம்ம வெறுக்க வேண்டியது, இதை விட்டுட வேண்டியது அப்படின்னு தோணும். அப்ப அது ஹேயம். எது தெரிஞ்ச உடனே வேண்டாம் அப்படின்னு நம்ம தியாகம் பண்றோமோ, பிடிக்காததுனால தான் தியாகம் பண்றோமே, அதுதான் ஹேயம்.
சிலத பிடிச்சிருக்கோம் நமக்கு இருந்தா தேவையில்லையே அப்படின்னு தோணி வாங்கிப்போம். அதை வாங்கிக்கிறது உபாதேயம், வாங்கிக்க வேண்டியது, அள்ள வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டியது, ரெண்டு அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஹேயம் உபாதேயம்ங்கிறதுக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தை என்ன பண்ண முடியும், எனக்கு வேண்டாம்ப்பா இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி விட முடியுமோ? விட முடியாது. சரி வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்க முடியுமா? அதுவும் இல்லை. இவனே தான் அவன். அதனால இவனை தவிர்த்து பாக்கி விஷயத்தை இவன் வந்து வேணும்னு எடுத்துக்கலாம், வேண்டான்னு விடலாம். ஹேயம் உபாதேயம். ஆனா தன்னை என்ன பண்ண முடியும்? அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அஹேயம் அனுபாதேயம், அநாதேயம் அனாஸ்ரயம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, இது இன்னொன்னுக்கு ஆதாரமும் இல்லை. இந்த பிரம்மம் வந்து வேற பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் அப்படின்னு எப்ப சொல்லலாம்? பிரபஞ்சம்னு ஒண்ணு இருந்தா தானே அதுக்கு இது ஆதாரம் சொல்லலாம். ஒண்ணும் இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை இவனுடைய திருஷ்டியில அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது எதுக்கு ஆதாரம்? இல்லை, எதுக்குமே ஆதாரம் இல்லை. சரி, இதுக்கு ஆதாரம் எதுனா இது ஒண்ணுதான் இருக்கு நமக்கு. இதுக்கு ஆதாரம்ங்கிறது எதுவும் இல்லை. அதனால அநாதேயம் அனாஸ்ரயம், இப்படி இருக்கக்கூடியது அந்த ஏகமேவ அத்விதீயம் அத்வயம் பிரம்மா மேக நானாஸ்தி கிஞ்சனா. நிர்குணம் நிஷ்கலம் சூக்ஷ்மம் நிர்விகல்பம் நிரஞ்சனம் ஏகமேவ அத்வயம் பிரம்மா மேக நானாஸ்தி கிஞ்சனா. நிர்குணம், குணம் அப்படின்னு சொல்றோமே சத்வம் ரஜஸ்தமஸ்ன்னு குணம் சொல்லுவோம். அதை தவிர்த்து ரூபம் ரசம் கந்தம் இதெல்லாம் திரவியத்தினுடைய குணங்கள்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நிஷேதம் பண்ணிருக்கு ஸ்ருதி. அது என்ன கலர்ல இருக்கும் பிரம்மா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அரூபம். அது என்ன அரூபம்? அஸ்பர்ஷம் அஸ்பர்ஷம் அரூபம் அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்த வச்சயத்து அப்படின்னு முண்டகோபுருஷத்து சொல்றது ஆத்மஸ்வரூபத்தை. அந்த பிரம்மத்துக்கு வாசனை கிடையாது, அது காதா சப்தம் சத்தம் கிடையாது. பிரம்மா எப்படி சத்தம் போடும்? சத்தம் கிடையாது. அதுல என்ன எந்த மாதிரி இருக்கும்? துதுப்பா இருக்குமா கஷப்பா இருக்குமா? ரசம் கிடையாது. தொட்டா உஷ்ணமா இருக்குமா பிரம்மா, இல்ல சீதமா இருக்குமா, இல்ல நடுவாந்தரவா இருக்குமா? ஆஹா, அதுவும் எல்லாம் எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது. அதனால இது நிர்குணம். நிஷ்கலம், அவயவங்கள் இல்லாதது. பிரம்மத்துல கை கால் தலை அப்படிலாம் வேகம் உண்டானா? இல்லை. சூக்ஷம் பரமசூக்ஷம் எந்த பிரமாணத்தினாலையும் அறியப்பட முடியாது. நிர்விகல்பம், எந்த கல்பனையும் இல்லாதது. நிரஞ்சனம், அஞ்சனம்னா மை கருப்பா இருக்கும், அதுதான் அஞ்ஞானத்துக்கு இந்த ரூபம் உண்டு. அஞ்ஞானம் கூட இல்லாதது. ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிக்கின்ற இருக்கும் போது அஞ்ஞானம் அதை மறைக்க முடியுமா? சூரியனை வந்து இருட்டு மறைச்சதுன்னு சொல்ல முடியுமா? சூரியன் வந்தா ஒடியே விடும், இருட்டு இருக்கவே முடியாது அங்க. அது வந்து எப்படி மறைக்க முடியும் சூரியனை? அத போல நிரஞ்சனம்னா அவித்தியை இல்லாதது. ஏகமேவ அத்வயம் பிரம்மா மேக நானா அஸ்தி கிஞ்சன. இது யாருக்கு தெரியறது? அந்த ஜீவன் முக்தன் தத்துவ ஜானிக்கு இது புரியுது. அனிரூப்ய ஸ்வரூபம் எது மனோவாச்சாம் அகோச்சரம் ஏகமேவ அத்வயம் பிரம்மா மேக நானா அஸ்தி கிஞ்சனா. அனிரூப்ய ஸ்வரூபம் பிரம்மா எப்படி இருக்கும் அதனுடைய ஸ்வரூபத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாதான். பஞ்சதசியில சொல்றார் எப்படி இருக்கும், நான் கேட்கிறேன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த இப்படி அப்படின்லாம் எதை சொல்றோமோ இதெல்லாம் எங்க இல்லையோ அது பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈதிருஷம் தத் பிரத்யகிதி சேத் தாதிருக்கு ஈதிருக்கு இதி துவயம் எத்தனை ந பிரசரதி ஏதத் பிரத்யகித்யவதாரையா. இப்படி அப்படிங்கிற இந்த விசேஷங்கள்லாம் எதுல இல்லையோ அதுதான். அதாவது இந்த விசேஷங்கள்லாம் எதுல கல்பிக்கப்பட்டு தோன்றுகிறதோ அந்த விசேஷங்கள் இல்லாமல் அந்த ஆதாரத்தை மாத்திரம்தான் நீ ஆத்மஸ்வரூபமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதனாலே இது வந்து அனிரூப்ய ஸ்வரூபம். இதை தீர்மானமா எப்படி இருக்கும் கையில பிடிச்சி கொண்டு வந்து காமின்னா காமிக்க முடியாது. மனோ வாச்சாம் அகோச்சரம், மனசனால இதை நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா மனசு நினைக்கிறத எல்லாத்தையும் இது பார்த்துட்டு இருக்கு. மனசு என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியறதே இதனால்தான் தெரியறதுன்னா இதை எப்படி மனசு தெரிய வைக்க முடியும்? வாச்சாம் அகோச்சரம், வாக்கால கூட இதை சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லும் போது அந்த வாக்கை பிரேரணை பண்றதே இதுதான். அதனால வாக்கு இதை தெரிவிக்க முடியாது, இதனாலதான் வாக்கு வேலை செய்யுது. இப்படி இருக்க ஏகமேவ அத்வயம் பிரம்மா மிக நானா ஸ்திகிஞ்சன. தத் சமர்த்தம் ஸ்வதஸ்தித்தம் சுத்தம் புத்தம் அநீதிருஷம் ஏகமேவ அத்வயம் பிரம்மா மிக நானா ஸ்திகிஞ்சன. சத் சத்தியம்னு அர்த்தம், இதுதான் சத்தியம்.
எப்போதும் மாறுதல் இல்லாம அப்படியே சத்தியமா இருக்கும். சமிருத்தம்ங்கிறதுக்கு அகண்ட ஆனந்த ஸ்வரூபம், சுத்த ஆனந்தமா இருக்கும். சுவதசித்தம்னா தானே பிரகாசிக்கக்கூடியது. சுத்தம் அப்படின்னு சொன்னா எந்த தோஷமும் இல்லாதது, பரமசுத்தம். புத்தம்னா ஞானம், அநீதிருஷம். இதுக்கு உபமானம் சொல்ல முடியாதான். இந்த பிரம்மம் மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க உபமானத்துக்குன்னு சொன்னா, இது மாதிரி ஒண்ணுதான், இதேதான், இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதனால உபமானம் இல்லாதது. ஏகமேவ அத்வயம் பிரம்மா, ஒரே ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கு. இது சஜாத்திய விஜாத்திய பேதம் இல்லாதது. இதுல கொஞ்சம் கூட வேற்றுமைங்கிறது கிடையாது. மேக நானா அஸ்தி கிஞ்சனன். இந்த புஸ்தத்துல 471வது ஸ்லோகம் முடிஞ்சது. இதோட வச்சுக்கோ.